கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து ராமேஸ்வரம் கிளம்ப போகிறோம். ஏன்னா ராமேஸ்வரத்துக்கு காரைக்குடியிலேருந்து டிக்கெட் எடுக்கிறோம். காரைக்குடி ஜங்ஷன் டு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ட்ரெயின் வந்துருச்சுங்க. வாங்க அப்படியே ட்ரெயினில் ஏறிடுவோம். இந்த இனிமையான பயணம் தொடங்கட்டும். ஏன்னா சீட்டெல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நாங்கள் ஏறும்போது கூட்டமாக தான் நடிச்சு நின்றுட்டே தான் போனோம். இப்போ ஃப்ரீயாகிடுச்சு. ஏன்னா இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, இடம் வந்துருச்சு, அதனால் இறங்குறோம். செம மழை, எங்கே பார்த்தாலும் மழையாக பெஞ்சுக்கிருந்துச்சு. அதனால் அந்த மலைக்கு இதமாக ஒரு டீயை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடித்தாச்சு. டீ வித் பால்பன் செம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சுங்க. அந்த மலைக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வரையும் போகாதுங்க, மண்டபம் வரையும் தான் போகுது. ஏன்னா பாலம் கட்டுறதுனால மண்டபம் வரையும் தான் போகுது. மண்டபத்தில் இறங்கி ராமேஸ்வரத்துக்கு பஸ்ஸில் தான் போகணும். நீங்கள் பஸ்ஸில் வந்தாலே கடைசி ஸ்டாப்பே ராமேஸ்வரம் கோயிலாக தான் இருக்கும். அந்த கோயிலில் இறங்கிட்டு நின்றிங்கனாலே 6 மணிக்கு தனுஷ்கோடிக்கு பஸ் வருது, அதில் ஏறிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 6 மணிக்கு அந்த பஸ்ஸில் ஏறியாச்சுங்க. ஏன்னா சன்ரைஸ் மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நாங்கள் இடத்துக்கு வந்தாச்சுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இடம் அருமையாக இருக்குங்க, மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது, செம்ம கிளைமேட்டு. மனசுல சலனோ மறக்குமா நெஞ்சோ, மனசுல சலனோ நெஞ்சுக்குள்ள நச்சருக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேடம் தந்த என்ன, நெஞ்சுக்குள்ள நச்சருக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேடம் தந்த பேசுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பலில் மட்டும் மீனை பிடிச்சிட்டு வந்து வலையிலேருந்து மீன் எடுத்துக்கிருந்தாங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த மழை வேற பேஞ்சிட்டு இருக்கோம், மாதிரி நனைஞ்சிட்டே தான் இருந்தோம். காலையிலேருந்து நச நசன் மழையாக பேஞ்சுக்கிருக்கு. எங்கே பார்த்து மாதிரி எங்கே போனாலுமே அந்த தூத்தலோட இருக்க வேண்டியதாக இருக்குது. சன்ரைஸே நாங்கள் பார்க்கல, சன்ரைஸ் பார்க்கலாம் தான் இவ்வளோ 6 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம். பார்த்தா சன்ரைஸே பார்க்க முடியல, மேகமே ஃபுல்லாக இருக்குது. நீங்களே சுற்றி பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குங்க. ட்ரெக்கிங் பண்ணிக்கிருக்கோம் நாங்கள், மழை பெய்யறனால எல்லா இடமும் வலிக்கிட்டு இருக்கு. இது மறுபக்க கடல், இங்கிட்டு அலை கரை எதுவுமே கிடையாது, வெறும் கல்லாக தான் கிடக்கு. இந்த சைடு வந்து ஏதோ கடையெல்லாம் போட்டிருக்காங்க ரோட்டு ஓரமா. அப்படியே போயிட்டு அவங்கள்ட்ட என்னென்னலாம் இருக்கு, இந்த சைடு என்னென்னலாம் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு அப்படி நச நசன் மழை பெஞ்சிட்டு மழை நேற்று இப்படிதான் பெஞ்சோ, நேற்று சரியான வெயில். பைனாப்பிள் நான் எங்க இருந்துக்கா வருது ஒரு மூடையா, மசாலா எடுத்தாச்சு. இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10 இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கடை வச்சுருக்காங்க. 10 கடையிலுமே மாங்காய், அன்னாச்சி பழம், வெள்ளரிக்காய், கடலை, அண்ணன் வேற என்னடா இருக்கு, தர்பூசணி. மேக்ஸிமம் ஒரு 5 ஃப்ரூட்டோட இதாக தான் இருக்குது. வேர்க்கடலை, பட்டாணி இருக்குது. நீங்கள் என்ன தான் பொருள் சாப்பிட்றது வாங்கினாலுமே 20 ரூபா தான். எல்லாமே நல்லாயிருக்கு, தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். இன்னொன்று சோளக்கருது மட்டும் வாங்கிடாதீங்க, அது வந்து நேற்று வேக வச்சதை இன்னைக்கு காலையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி கடிக்கும் போதே பழசு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. காஞ்சி போனால் எப்படி இருக்கும் லைட்டாக, அந்த மாதிரி தான் சாப்பிடும் போதே இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கும்போது அவங்களே வந்து கூப்பிடுறாங்க ஆட்டோக்காரங்களாம். கூப்பிட்டுட்டு பஸ்ஸில் போனாலே 30 ரூபா தாங்க ஒரு ஆளுக்கு ராமேஸ்வரம். ஆனால் ஒரு ஆளுக்கு 100 ரூபா கணக்கு வச்சு கூப்பிட்றாங்க. ஆட்டோக்காரை யாராச்சிருக்கோம் பார்த்துக்குவோம். ஆட்டோவில் மட்டும் போயிடவே போயிடாதீங்க, ஒரு ஆளுக்கு 100 ரூபா அங்கேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு. போகிற வழியெல்லாம் சுற்றி சுற்றி காமிச்சு கூட்டி போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதான் வேஸ்ட்டு. பஸ்ஸில் போனால் 5 ரூபா 10 ரூபா தான் டிக்கெட்டு. ராமேஸ்வரத்துக்கு மொத்தமே 30 ரூபா தான் டிக்கெட்டு. 30 ரூபாயில் போகிற இடத்துல ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல இறங்கிக்கலாம். பஸ்காரங்களே நம்மளை நிப்பாட்டி தான் கூட்டி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டிங்கன்னா அரை மணி நேரம் பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பஸ் போச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பஸ் வரல. எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி அந்த சிங்கத்தை மட்டும் போய் பக்கத்தில் பார்த்துட்டு இந்த தனுஷ்கோடியே இதோட முடிச்சுக்குவோம். பஸ் வந்தோடனே கிளம்பிடுவோம். கைஸ், இதை நாங்கள் பார்க்கவே இல்லை. இது ஏதோ பைனாகுலர் மாதிரி இருக்குது. இங்கேருந்து அங்கே பார்க்குறது போல பைனாகுலரில் பார்டர் பார்க்கலாம். ராமர் பாலம் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்ரீலங்கா லைட் ஹவுஸ் டவர். இந்தியா ஸ்ரீலங்கா பார்டர் பார்க்கலாம். ராமர் சேது பாலம் போன வழி ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா தலைமன்னார் லைட் ஹவுஸ் டவர் பார்க்கலாம். 18 நாட்டுகள் மேலே இங்க ஸ்ரீலங்காவே பார்க்கலாம் லைட்டா. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அவ்வளவுதாங்க, பஸ் வந்துருச்சு. அதனால நாங்க அடுத்த தனுஷ்கோடி விட்டு கிளம்பி வேற இடத்துக்கு போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம்னாலே கோயில் தான். கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. கிளம்பும் போது தான் ரொம்ப பசின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஹோட்டலுக்குள்ளே போயாச்சு. ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு வந்தாச்சுங்க. தனுஷ்கோடில் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கோயில் ஸ்டாப் வந்ததுனாலே கோயில்கிட்டே இறக்கி விட்ருவாங்க. இது கோயிலோட லெஃப்ட் சைடு. கோயில் அங்கேயே பார்த்தா என்ட்ரன்ஸ்லே இது இதுவும் ஒரு கோயிலுக்கு போகிற பாதை அப்படின்னு சொல்லி இங்கிட்டும் இருக்குது. லெஃப்ட் சைடில் இந்த சைடு அப்படியே பொடி நடையாக நடந்துட்டு இதே பார்த்துட்டு போவோம். பயங்கர கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. என்னென்னு தெரில, பயங்கர கூட்டமாக இருக்குது. ராமேஸ்வரம் கடல் உங்களுக்கு தெரியுதா? அதான் ராமேஸ்வரம் கோயில் கடல். அங்கே தான் இப்போ திதி கழிச்சிக்கிருக்காங்க. வாங்க போயிட்டு அப்படியே லைட்டாக பார்த்துட்டு இடத்த காலி பண்ணுவோம். வெயில் மண்டே புழக்குது. காலையில் என்னென்னா குளிர்ச்சி, இப்போ வேர்த்து ஊற்றுது. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி அந்த ரோட்லேயே கடைசியாக வந்தீங்கன்னா அந்த திதி கழிக்கிற இடம் கடல். எனக்கு என்னென்னு தெரியல, செம்ம கூட்டமாக இருக்குது. என்னென்னு தெரிஞ்சுனா சொல்கிறேன். அந்த இடத்துல வந்து நான் அந்த பானை தாங்க திதி கழிக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் உள்ளே எடுத்து போடுறது. இதுதான் பின்னாடி வழியாக போகிறது. கொஞ்சம் 4 வழியில் இது பின்னாடி வழி. இப்போ நடக்க முடியல, ஒரே கால் வலிக்குது. மொத்தம் 5 கிலோமீட்டர் இருக்கும் போல் அந்த கோயில். இன்னும் நாங்கள் போயிட்டு ஒரு பெண்ட் எடுக்கணும். அந்த பெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் பஸ் ஸ்டாண்டுக்கே போக முடியும், பஸ் ஸ்டாப்புக்கு. 3வதாக நம்ம டாக்டர் APJ அப்துல் கலாம் தேசிய நினைவகத்துக்கு வந்துட்டோம். மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாமன் பிரிட்ஜு பார்க்க வந்துட்டோம். அப்துல் கலாம் நினைவு மண்டபம் பார்க்க முடியலை. அதில் கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. உள்ளே வந்து பேக்கும் தூக்கிட்டு போகக்கூடாது, ஃபோனையும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் உள்ளே போக முடில. அடுத்த அப்படியே பாம்பன் பாலத்தை பார்க்கலான்னு வந்தோம். பாம்பன் பாலத்தில் ஏறுறதுக்கு முன்னாடி கீழே இந்த கருவாட்டெலாம் வைக்கிற ஷாப் ஒன்று பெருசாக இருக்குது. அதை அப்படியே விசிட் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் அப்படியே கீழே இறங்கியாச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கருவாடு கடை அந்ததெல்லாம் எதுவுமே போடலையா மழை பெய்றனால. அதனால் நாங்கள் அப்படியே அந்த பீச் சைடு போனால் அந்த மீன்லாம் போட்டு வலையிலேருந்து எடுத்துக்கிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே சைடில் பாலத்துக்கு படிக்கட்டு இருந்துச்சு. அதில் அப்படியே ஏறியாச்சு. அந்த பாலத்தில் மேலேருந்து பார்த்தா அந்த ஊரே லைட்டாக அங்கே இருக்கிற இடம் மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. என்னென்ன பண்ணுறாங்கன்னு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பாமன் பாலத்தில் நடக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாமன் பிரிட்ஜில் அப்படியே நடந்து போய்க்கிருக்கோம். மக்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு அந்த சின்ன பசங்கள்லாம் அப்படியே கிரிக்கெட் விளாண்டுக்கிருக்கானுங்க பாருங்க. அங்கே அப்படியே கிரிக்கெட் விளாண்டுக்கிருக்கானுங்க எல்லோரும். புதுசாக கட்டிக்கிருக்க ரயில்வே ட்ராக் வந்து போட்டுக்கிருக்காங்க.
இப்ப புதுசா போட்டுக்கிறத பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த ட்ரெயின் வர்றதுக்கான கம்பியெல்லாம் இறக்கி வச்சிருக்காங்க. மாமனோட மறு பக்கம் அந்த தீவே தெரியுது பாருங்க ஃபுல்லா. ஆமாங்க, ஏன் கேட்குறீங்க? பஸ்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த அரியமான் பீச்சுக்கு போயிட்டுலான்னு பார்க்குறோம், பஸ்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த வண்டியை நீ பாட மாட்டேங்கிறாங்க, கஷ்டமாக இருக்கு. பழைய பிரிட்ஜோட நிலைமையை பாருங்கள், ரெண்டு பசங்க அதில் நடந்து வந்துக்கிருக்கானுங்க. இங்கிட்டு மழை பெய்தா இல்லை அங்கிட்டு மழை பெய்தான்னு தெரியல, அங்கே வெளில அறிஞ்சு இருக்காரு. பக்கமே கிளைமேட் வேறு லெவலுங்க இந்த ராமேஸ்வரத்தில். மழை பெய்யறனால நிறைய இடத்துக்கும் போகவும் முடியல. நிறைய இடம் இருக்கு சுற்றி பார்க்க, நாங்கள் போகலாம்னு நினச்சோன்னா எங்கேயுமே சில இடத்துல நான் அலோவ் பண்ணலை. தெரியுதா உங்களுக்கு? போட்டில் தெரியும், போட்டில் அடிக்கிற லைட்டு அந்த வச்சிருக்காரு பாரு, லைட்டு எல்லா போட்லையும் இருக்கு பாரு. போட்டுக்கு போட்டு லைட் வச்சிருக்காங்க. பஸ்ஸு கிடைக்காம டிராக்டர்லாம் லிஃப்ட்டு கேட்டு போய்க்கிருந்தோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த மலையில் டிராக்டரில் போய்க்கிருந்தோம். அண்ணன் நல்ல அண்ணனாக இருக்கவும் லிஃப்ட் கொடுத்துட்டாரு. அவர் வண்டியிலே அதியமான் பீச்சுக்கு கிளம்பியாச்சு. அதியமான்ல அந்த பீச்சுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே மீனை போட்டு செம்ம இதே அவ ஃப்ரை பண்ணிக்கிருந்தாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டான், டேஸ்ட் எப்படினு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தாச்சு. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக மீனை கழுவின மீனை எடுத்து ஃபுல்லாக போட்டு மசாலா அப்போ தான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிருந்தாங்க. வெறும் மிளகா பொடி உப்பு மட்டும் தான் போட்டாங்க, அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொறுமையாக உட்காந்து மீனை சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சுக்கு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதியமானன்னு ஒரு பீச்சில் இருக்கோம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் இறங்கணும்ல ஸ்டேஷனு, மண்டபம்னு ஒரு ஸ்டேஷனு. அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடியே அந்த ஸ்டேஷன் மண்டபம் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே இருக்குது இந்த பீச்சு. இது நல்லாயிருக்கும் இந்த பீச்சு, ஆழமாகவும் இருக்காது அலைவும் வராது, ஆனால் ரொம்ப லாங்காக போய் குளிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான பீச்சு. என்ன ஒன்று, காலையிலேருந்து மழை தான் பெஞ்சிகிட்டே இருக்குது, ஒரு இடத்துக்கு கூட நிம்மதியாக போக முடில. அப்படி இருந்தும் இங்கே பயங்கரம் கூட்டமாக தான் இருக்குது, எல்லா இடத்துலையுமே எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது. ஒரு வழியாக அந்த வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. எங்களால் நிறைய இடத்துக்கு போக முடிஞ்சிச்சு, கொஞ்சம் இடத்துக்குலாம் போக முடியல, நிறைய இடத்துல வீடியோவும் எடுக்க முடில. அதனால் நல்லா இருந்துச்சு. இந்த ராமேஸ்வரம் சுற்றி பார்க்கவும் சரி, இந்த ஊர் மக்களும் சரி, நல்லவங்களாக இருந்தாங்க கொஞ்சம் பேர். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.